திண்டுக்கல் மாநகராட்சியின் உதவி வருவாய் அலுவலர் சரவணன் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் எழுந்த நிலையில் தமிழ்நாடு மாநகராட்சித்துறை இணை இயக்குநர் ராமமூர்த்தி திண்டுக்கல் மாநகராட்சியில் திடீர் சோதனை நடத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் பழனிமுத்துவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பழனிமுத்து, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகவேந்திரன். அதாவது தமிழ்நாடு மாநகராட்சித்துறை இணை இயக்குநர் ராமமூர்த்தி திண்டுக்கல் மாநகராட்சியில் தற்போது திடீர் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு வருகிறார். இதன் சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இங்கு உதவி வருவாய் அலுவலராக பணிபுரிந்து வந்த சரவணன் தற்காலிக பணி, அதாவது எந்த ஒரு பணியும் வழங்கப்படாத நிலையில் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவர் மீது வந்து பல்வேறு ஊழல் புகார்கள், அதாவது 2016 பணியில் சேர்ந்தது முதல் தற்போது 2022 கடந்த வாரம் வரை இவர் பணியில் சேர்ந்தது எந்தெந்த துறைகளில் எந்தெந்த பணிகளுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வினை வந்து தற்போது அவர் இணை இயக்குநர் ராமமூர்த்தி திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த மாநகராட்சியினுடைய ஆணையாளர், மாநகராட்சி ஆணையாளர் சிவசுப்பிரமணியன் அறையில் ஒவ்வொரு துறை ரீதியான, அதாவது வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, சத்துணவுத்துறை மற்றும் வரி விதிப்பு உள்ளிட்ட, அதாவது மாநகராட்சி ஏலம் நடைபெற்ற இது தொடர்பான பல்வேறு துறை ரீதியான அதிகாரிகளை கோப்புகளை கொண்டு வர சொல்லி அறையில் வைத்து பார்த்து ஒவ்வொரு துறை ரீதியான விசாரணையை தற்போது மேற்கொண்டு வருகிறார். இதனால் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் வந்து எழுந்துள்ளது. ஒருவர் மீது உள்ள விசாரணைக்காக இந்த விசாரணை, அதாவது இணை இயக்குநர் விசாரணை செய்கிறாரா, அல்லது பல்வேறு துறைகளில் வந்து முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது தொடர்பான புகார்கள் வந்து எழுந்ததற்கான விசாரணை தற்போது மேற்கொண்டு வருகிறாரா என்ற சந்தேகத்தில் பயத்திலும் இங்குள்ள அதிகாரிகள் தற்போது நினைத்து வருகின்றார்கள் ராகவேந்திரன். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பழனிமுத்து.